ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துருக்க மிஸ்டர் தம் யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோ பற்றி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்டல் க்ளவுஸ் அப்படின்னு ஒன்று வாங்குறதா வந்து நான் வந்து ஒரு பிளான் போட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, வந்து சிட்டி ரைடுக்கும் கொஞ்சம் அவுட்டருக்கும் வந்து நார்மலாக ஒரு நல்ல ஒரு க்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன். ஸோ அப்போ வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம விசாரிக்கும் போது 2000, 3000, 1000க்கு மேலே தான் போகுதே தவிர, எல்லாராலையும் வாங்கக்கூடிய ப்ரைஸுக்கு வந்து ஒரு க்ளவுஸுன்னு கேட்டால் வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் கிடைக்கலன்னு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சில பேர் சஜெக்ஷன் பண்ணாங்க. அதாவது நார்மலாக ஸ்ட்ரட்ஸு வேகாலெலாம் க்ளவுஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிப்பார் அப்படின்னாங்க. அப்போ வந்து நான் செக் பண்ணும்போது ஸ்ட்ரட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹெல்மெட்ஸ்லாம் வந்து நிறையா முன்னாடி தடவை ஹெல்மெட்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருப்பேன். அந்த ஹெல்மெட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். எல்லா ஹெல்மெட்ஸும் ஸ்ட்ரட்ஸ்லையும் சரி வேகாலும் சரி, இப்போ வந்து நல்லா ப்ரொடக்டிவ் ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தா நல்லா சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஐஎஸ்ஐ ஹெல்மெட்ஸுங்க விட முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதே சமயம் ப்ரைஸும் அதே மாதிரி பட்ஜெட் லெவல்லையும் இருக்குது, சரிங்களா? அப்படி பட்ஜெட் லெவலில் இருக்கிற ஒரு பிராண்டடில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளவுஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது வேகாலில் ஸ்ட்ரட்ஸில். ஸோ அந்த க்ளவுஸ் வந்து நான் வந்து இந்த இன்ச்சஸில் என் கையை வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேனா, செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா என் கையில் வந்து இந்த க்ளவுஸ் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு நிறைய டவுட்ஸ் தான் எனக்குள்ளே இருந்தது. ஸோ இருந்தாலும் இந்த க்ளவுஸை போய் ஒரு தடவை பார்ப்போம், நமக்கு செட் ஆகாதான்னு பார்ப்போம். செட் ஆச்சுன்னா அந்த க்ளவுஸ் என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது கம்மி ரேட்டில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 590 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் போட்டிருக்காங்க. ஆன்லைன் மீன்ஸ் வந்து அஃபீஷியல் சைட்டில் அந்த ரேட் தான் போட்டிருக்கு. ஸோ இவங்க வாங்குகிற ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து கூட ஒரு 10 ரூபா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நேரில் பார்ப்போம், ஒரு வேளை அதே ப்ரைஸில் வருதா இல்லை கூட வருதா என்னங்கிறத டீட்டெயிலாக வந்து நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் இப்போ போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, டவுன் ராஜன் பைக்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க, நான் எல்லாமே நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஜங்ஷன் போகிற வழியில் அந்த இருக்க தாமரை மேலே போயிட்டுருக்கேன். ஸோ பக்கத்தில் இன்னொரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. க்ளவுஸ் போடாமல் அந்த பனியில் வண்டி ஓட்டும்போது அப்படியே கையெல்லாம் வந்து நல்லா குளிருது. ஏன்னா வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோமா, அந்த ஸ்டேரிங் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எப்போயுமே வந்து ஹேண்டில் பார் வந்து டைட்டாக பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டட் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் சடன் கண்ட்ரோல்ஸ்லாம் சடனாக வரும். அதுக்குன்னு ஓவர் ஃப்ரீ ஹேண்டடாக விட்டுறாதீங்க, அப்புறம் கையை விட்டு போயிடும். ஸோ மீடியம் ரேஞ்சில் ஒரு அளவாக லாங்காக நார்மலாக பிடிச்சிக்கோங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இந்த ஆக்சுவலாக அந்த டிராஃபிக்கை ஒமிட் பண்ணக்காண்டி தான் வந்து நான் ஒரு குறுக்கோள் யூஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து என்னோடய சின் மவுண்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன், இல்லைன்னா என்னோடய டாப்பில் தான் இருக்கும் ஹெல்மெட்டில். டிராஃபிக்கை கண் வந்துருச்சு, டிராஃபிக் இந்த டிராஃபிக்கிற வார்த்தையை கேட்டாலே ஒரு எரிச்சலாக இருக்கு. இவர் என்ன ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு இந்த சைடு ஒதுங்குறாரு. ஆக்சுவலாக டிராஃபிக் டைமில் வந்து என்னோடய வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கிறது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, வேலைக்குனே வந்துட்டு நம்மளை திட்டுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த ஃபுட்டேஜஸ்லாம் சில யூசேஜுக்காண்டி. இந்த மாதிரி பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் டேரெக்டாக போட்டிருப்பாங்க, டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஓவர்டேக் பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு வண்டி எதுவும் இல்லை அப்படின்னு எதுக்கு வரலாம்னு ஓவர்டேக் பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க, ஏன்னா அதான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அந்த டேரெக்டாக ஒரே லைனை போடுற காரணம் வந்து அதில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ரீசன். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் ஓவர்டேக் பண்ணாதீங்க எப்போவுமே. ஆ, இது என்ன குழியா இல்லை வேறு எதுமா? இவர் என்ன பயந்துக்கிட்டு நிற்காரு. போங்க சார் போங்க, வேறு வழியே இல்லை. ஆக்சுவலாக வந்து தண்ணி அதிகமாக இருக்கா, குழி இருக்கா இல்லையானே தெரியல. அதனால் பயந்து ஒருத்தர் வந்து அப்படி நின்று போய்கிட்டே இருக்காரு. ஐயோ போவா வேண்டாமா, தண்ணிக்குள்ளே கொண்டு குழி இருந்தால் உள்ளே பூந்துருவோமே அப்படின்னு. ஏன்னா இப்போல காலங்களில் மோஸ்ட்லி அது நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே வந்து கால்வாய் இருக்குது, எங்கே குழி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. விழுந்தா விழுந்த படுதான். ஃபஸ்ட்டு வந்து நான் அது வந்து கேள்விப்பட்டதுக்கு தான் ஹெல்மெட் ஷாப் அப்படின்னு தான் வந்து எனக்கு அது கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இப்போ அது வந்து நிறைய பண்ணுறாங்க கார் ஜுவல்லரி அப்படின்னு. நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார், அதுக்கோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன், அது எங்கே இருக்குது அவங்களோட கால் நம்பர் எல்லாமே நான் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் எது இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ பைக்கும் ஒரு சில விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறாங்க. பழனியப்போ வந்தாச்சு, இது பக்கத்தில் தான் வருமே. ஓஜம் பைக்ஸ் இங்கே அதானா இல்லையா? அதுவும் இல்லையே. ஆ, இது ஒரு காட்டிட்டு ராஜம் பைக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்.
நன்றி. முடிஞ்சு போச்சா? ஸ்டட்ஸு க்ளவுஸை பார்ப்போமா? பயமாக இருக்கு. க்ளவுஸ் ஸ்டட்ஸு க்ளவுஸ் கட்டணும். ஆ எக்ஸல் ஆ தாங்க, ஏன்னா எக்ஸல் தான் சேரும். நான் தெரியறேண்ணா. ரெக்கார்ட் ஆகுதா? சரி நிமிஷம். ஓ 7 நிமிஷம் ரெக்கார்ட் இருக்கா? யாருன்னே ஒரு தடவை போட்டு பார்த்துருந்தோம் தெரியுமா? யாரும் இருக்கா? அவன் முத்துராஜன் ஒரு பையன் கொண்ட அந்த ஷேடல் ஸ்டேலாம் ஆர்டர் பண்ண வந்தது. அன்றைக்கி ஒரு தடவை போட்டு பார்த்தேன். 550 தானே? ஏன்னா அன்றைக்கி பார்த்தேன், நேற்று ஆன்லைனில் ரேட் பார்த்தேன். 550 தான் போட்டிருந்தோம். 590 நம்ம போட்டிருந்தோம். ஸோ க்ளவுஸ் நான் ஷாப்போட லிங்க் நான் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். யூடியூப்பில் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ரெக்கார்டாகிட்டு தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கங்க. ஸோ ராஜம் பைக்ஸ் நான் அவங்கள ஷாப்போட லிங்க் என்ன எல்லாமே கீழே கொடுக்குறேன். எல்லாம் நீங்கள் ஷிப் போகிறவங்க எதுவும் பண்ணுவீங்களா? ஸோ ஷிப்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஹெல்மெட்ஸு அண்ட் அக்சரீஸு, அப்புறம் பார்த்தோன்னா லைட்ஸ் வேறு நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்ச க்ளவுஸ் வந்துருச்சு. கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா? ஃபோன்பே எனக்கு லாக் ஆகிருக்கு, அதான் கார்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளம்பிட்டேன். க்ளவுஸ் வாங்கிட்டேன், ஸ்டட்ஸு. இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு க்ளவுஸ்னு சொல்லலாம். மேபி இப்போ அந்த க்ளவுஸை வந்து வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகணும். ஆக்சுவலாக இப்போ சிட்டி விட்டு கிளம்பிட்டேன். க்ளவுஸ் வீட்டுக்கு போய்ட்டு நான் தனியாக உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸ்டட்ச்சில் இந்த லெவலுக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு க்ளவுஸ் அப்படின்னு சொல்ல போனால் செமையாக இருக்கும். ஆக்சுவலாக நான் க்ளவுஸ் வந்து என்ன ரேட்டில் பார்த்தேன் அப்படின்னா 590 அந்த ரேஞ்சில் பார்த்தேன். பட் ஆனால் இவங்க வந்து எனக்கு வந்து 550 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியலையா, கிட்டத்தட்ட 40 எனக்கு லெஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மிஸ்டர் தமிழருங்கிற பேரை சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை கேட்டு பாருங்கள். யூடியூப்லேருந்து பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு வெளியில் எங்கேயே லாங்லன்ட்டு டெலிவரி சார்ஜஸ் குறைங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம். ஸோ டெலிவரி சார்ஜஸ் கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு தனி டெலிவரி ஃபேக்கல்டிஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. நான் உள்ளே வரலையே. ஹூ தஸ்ட் ரெட்டை பழத்துக்கு அடியில் போகலாமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. வேண்டாம், ஏன்னா சகதிகள் ஓவரு. ஸோ வேண்டாம், அந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு மட்டும் நான் எடுக்கக்கூடாது. ஓ, இவர் என்ன ரெக்டர்னு வந்துக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கோப்ரோ கேமில். ஏன் இங்கே என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒயிட் ஆங்கிள் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதில் இந்த டைமில் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணுறது தான் நம்ம இந்தியன் ரோடுக்கு ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஒரு சின்ன கேப்பில். ஸோ அதனால் வந்து அடுத்த இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் போட்டுறணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் இந்த ஸ்டட்ச் க்ளவுஸை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு தனியாக அதுக்கான ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஸ்டட்ச் க்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து அப்படி என்ன இருக்க போகுது ப்ரோ அப்படின்னு என்னோடய கையோட அளவெல்லாம் நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னோடய ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். கையை சொன்னேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வேறு எதுவும் நினச்சிடுறீங்க, கையே எனக்கு அவ்வளோ பெருசு இருக்குது. கை கால் எல்லாம் நான் கொஞ்சம் வளர்ந்த பையன், ரொம்ப வளர்ந்தவில்லை, வளர்ந்துட்டு ப்ளஸ் வளர்ந்துக்கு மேலே வளர்ந்துட்டேன். அதனால் வந்து எனக்கு கை கால்லாம் பெருசாக இருக்காங்க, செருப்பு கூட சரியாக வாங்க தெரியாது. ஆக்சுவலாக ஜாக்கெட் விட நான் கஸ்டமைஸ்டு ஜாக்கெட் தான் வாங்கியிருந்தேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே பாருங்கள். ஸோ அந்த வீடியோ ஜாக்கெட்டை பற்றி தனியாக வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் அந்த ஜாக்கெட்டை பற்றி இன்னொரு வீடியோ போடுறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோ போடணும், ஏன்னா அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக எல்லோரும் புரிகிற மாதிரி நீட்டாக பண்ணணும். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து அர்ஜென்ட்டில் என்ன ஒரு சடனாக போட்டதுனால
அதில் அவ்வளோ ஒன்றும் சரியாக போடலைன்னு எனக்கே தோணுச்சு. ஸோ இப்போ வந்து நான் தனியாக ஒரு வீடியோ அதுக்கு கஸ்டமைஸ்டு ரைடிங் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அது யார் ப்ரொவைட் பண்ணால் மோட்டோ வியர் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டட்லேருந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் அதில் என்ன அப்படின்னா, மோட்டோவிலேருந்து பண்ணியிருந்தாங்க, அது ஒரு சூப்பரான விஷயம். ஆனால் அது எனக்கு வாங்கி கொடுத்து ஃபுல் சப்போர்ட்டோட எனக்கு வந்து எல்லாம் பண்ணது பார்த்தா மோட்டார் ரேஞ்ச் அப்படிங்கிற கேட்ஸ்னில் ஒரு ஷாப் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டோட இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லாட் ஆஃப் தேங்க்ஸ், ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நானும் வந்து எனக்கு ஜாக்கெட்டே கிடைக்காது, எனக்கு ஜாக்கெட் போடுறதுக்கான அந்த இதே இருக்காதுங்கிற தோணுச்சு. பட் ஆனால் எனக்கு என் சைஸுக்கு என்னை அளந்து ஒரு ஜாக்கெட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து அட்ஜஸ்டபிள் தான், உடம்ப குறைச்சாலும் சரி கூட்டினாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிளாக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு செம பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். புதுசாக பார்க்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இனிமேலும் பண்ணிடுங்க, ஏன்னா ஒரு வீட்லையும் பண்ணுறது தான், நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு பரிசாக இருக்கும். அண்ட் நானும் உங்களுக்கு பரிசாக கொடுக்குறேன், நிறைய வீடியோஸ் அண்ட் அதெல்லாம் பண்ணணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூவர்ஸ் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய ஒவ்வொரு பேமெண்ட்டில் எனக்கு வர பேமெண்ட்டுன்னு வரல. ஸோ பேமெண்ட் வர ஆரம்பிச்சுன்னா அந்த ஃபஸ்ட் பேமெண்ட் வந்துட்டு நம்ம வந்தவொடனே ஒரு கிவ்அவே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு இல்லை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க அடுத்து க்ளவுஸ்க்கு, வீட்டுக்கு போய்ட்டு க்ளவுஸை பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு, அதோட பில்ட் குவாலிட்டி அண்டு அது எந்த மாதிரி வெதர் கண்டிஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம்.